வெல்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்குபேஷனுடைய கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இதே போல் ஆக்குபேஷனுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது, ஆக்குபேஷன் வந்து எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்குபேஷனுக்குரிய டெஃபினிஷன்ஸ். ஸோ நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷன் தான், ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, ஓகே தானே? அந்த ஆக்டிவிட்டி ஒரு பர்சன் எதில் எங்கேஜாக இருக்காரோ அந்த எங்கேஜில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. எங்கேஜ்டு அப்படின்னு சொல்கிறத விட அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரோ, ஓகேவா, ஒருத்தருடைய ஒர்க்குக்கு தேவையான ஆக்டிவிட்டியை தான் நம்ம ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்லாம் ஆக்குபேஷன் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸும் ஆக்குபேஷன் தான். அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம், அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு ஒரு நேம் இருக்கணும், அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அதே போல் அந்த ஆக்டிவிட்டி அந்த பர்சனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதே போல் அந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்கணும், அல்லது அந்த ஆக்டிவிட்டி ஒரு கல்ச்சர் சம்மந்தமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும். இது இருந்தால் அவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அவங்கள அவங்களே ஆக்குப்பை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த டைமில் அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஆக்குப்பை பண்ணிக்கலாம், அல்லது அந்த டைமை அவங்க என்ஜாய் பண்ணுற ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அவங்களால லைஃப் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்கலாம், அல்லது சோசியலில் ஒரு ரோல் அல்லது எக்கனாமிக்கில் ஒரு ரோல் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ரோல் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க, எவ்ரிடே லைஃப்பில் ஒரு வேல்யூபிளாக பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் ஆக்குபேஷன் அப்படின்னு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ் இருக்கணும், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஒரே ஆக்குபேஷன் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்குபேஷன். ஸோ நமக்குன்னு சாய்ஸ் இருக்குது, அந்த ஆக்குபேஷன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய சாய்ஸ், இந்த வீடியோ தான் என்னை இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் ஒரு பர்பஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நமக்கு ஆக்குபேஷன் அப்படிங்கிறது சாய்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேம்யூ அப்படிங்கிறவர் டிஃபைன் பண்ணியிருப்பார், ஹேம்யூ. ஸோ நமக்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட எபிலிட்டி, அந்த பர்சனோட மோட்டிவேஷன், அந்த பர்சனோட கோலு, அதே போல் அந்த பர்சனோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் ஆக்குபேஷன். ஏன்னா இப்போது எனக்கு என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்னா என்னால் வீடியோ போட முடியாது, என்னோடய கோல் மாறிடுச்சு அப்படின்னா என்னால் வீடியோ போட முடியாது, என்னோட மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா என்னால் வீடியோ போட முடியாது, அதே போல் என்னோடய எபிலிட்டி, ஸ்பீச் எபிலிட்டி இல்லை அப்படின்னா என்னால் வீடியோ போட முடியாது. இதெல்லாம் சேர்ந்து என்னோடய ஆக்குபேஷன் தீர்மானிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்குபேஷன் மூலமாக தான் ஒருத்தருடைய பர்சனல் ஐடென்டிட்டி எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது என்னுடைய ஐடென்டிட்டி, ஓகேவா? ஸோ அந்த பர்சனல் ஐடென்டிட்டி என்னுடைய இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறனால மட்டும்தான் எனக்கு வருது. ஸோ ஒரு ஆக்குபேஷன் தான் ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு டைம் எங்கேஜஸ் ஓவர் டைம், ஓகேவா? நம்ம இப்போது ஒரு நாள் மட்டும் வீடியோ போட்டு விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆக்குபேஷன் கிடையாது, அதுவே நான் வந்து ஒரு வருஷம் போட்டுட்ருக்கேன், அதனால் என்னோடய ஐடென்டிட்டி இதுவாகவே மாறிடுது, ஓகேவா? ஸோ அந்த டைமும் இருக்கணும், டைம் இல்லாமல் டக்குன்னு ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு அதுதான் பர்சனல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, இப்படி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய இந்த ஆக்குபேஷனில் யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுடைய ஆக்குபேஷனல் ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஆக்குபேஷனை அவங்க அந்த டிசபிலிட்டியோடையே எப்படி அந்த ஆக்குபேஷனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழிவகை பண்ணுவோம், ஓகேவா? இப்போது கை இல்லை இருந்தாலும் அவங்க அந்த டிராயிங் வரைஞ்சிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அவங்களுக்கு எப்படி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹேண்ட் க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அசிஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் தான் ஆக்குபேஷன் தெரப்பிஸ்டோட ஒர்க். ஓகே, எல்லா ஆக்டிவிட்டியுமே ஆக்குபேஷனா அப்படின்னு கேட்டால் ஆக்குபேஷன் கிடையாது, ஆக்குபேஷன் அதே போல் பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ரெண்டு இருக்குது. பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போது இந்த பேனாவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோல், நான் பேனாவை எடுத்துட்டேன். இப்போ எழுதணும் அப்படிங்கிறது கோல், நான் எழுதுறேன். அதுவே ஆக்குபேஷன் அப்படின்னா என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி, ஓகேவா? இப்போ பேனாவை எடுத்து எழுதி ஒரு அவுட்புட் கிடைக்குது இல்லையா, அதுதான் ஆக்குபேஷன். பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது, இப்போ பேனாவை எடுக்கணும் அவ்வளோதான், ஆக்டிவிட்டி முடிஞ்சு, ஆனால் பேனாவை எடுக்கிறது ஒரு ஆக்குபேஷன் ஆகுமா? ஆகாது. அதுவே இந்த மாதிரி எழுதி நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆக்குபேஷன், ஓகேவா? அப்போ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு கோல் கோல் டுவர்ட்ஸாக இருக்கும். ஆக்குபேஷன் அப்படிங்கிறது நிறைய பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி சேர்ந்து ஒருத்தருடைய ஐடென்டிட்டியை கொடுக்கும். இது ரெண்டையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியை யார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்குபேஷன் அஸ் எண்ட் அண்ட் ஆக்குபேஷன் அஸ் மீன்ஸ்.
ஓகேவா? ஓகே, பேசணும் அஸ் எண்டு அஸ் மீன்ஸ் இது ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, இப்போ ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ஒரு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு டைம் எடுத்துகிட்டு தான் அந்த பர்சனுடைய ஐடென்டிட்டியை சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணவர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும், ஒரு வருஷம் அந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? அதே போல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூடவே இருந்தால் தான் அவங்க ஃப்ரெண்டு. அதுவே பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன கோல். ஓகேவா? இப்போ பேனாக எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோல், அவ்வளோதான். அதுதான் பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம செல்ஃப் மெயின்டெனன்ஸ், செல்ஃப் அட்வான்ஸ்மெண்ட், செல்ஃப் என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பர்சன் வந்து ஆக்குபேஷனல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அவரோட ருட்டீன் அண்ட் ஹேபிட்டில் ஏதாவது ஒரு இன்ஜூர்னால அவரோட ரொட்டீன் அண்ட் ஹேபிட்டில் வந்து மாறுது அப்படின்னா அது ஆக்குபேஷனல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம பீப்புளோடைய லைஃபுக்கு எந்த அளவுக்கு ஆக்குபேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஆக்குபேஷன் நம்ம லைஃபோடைய ஓர்த்தை டிசைட் பண்ண போகுது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஓர்த்து இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த நமக்கு இவ்வளோ காசு இருக்குது அதனால தான் நம்மளுடைய ஓர்த்து வராது. நம்மளோட ஓர்த்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம என்ன ஆக்குபேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் வருது. அப்படிப்பட்ட ஆக்குபேஷன் நம்ம செல்ஃப் கேராக இருக்கலாம் அல்லது கேர் ஃபார் அதர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? செல்ஃப் கேர், அதர்ஸ், அதே போல் நமக்குன்னு ஒரு கிரியேஷன்ஸ், நமக்குன்னு ஒரு ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய ஆக்குபேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பர்சனால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுதான் அவருடைய ஆக்குபேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஆக்குபேஷன் வந்து அந்த பர்சனுடைய அட்டென்ஷன், அவருடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்காக ஒரு தாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அந்த ஆக்குபேஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அவருக்குன்னு ஒரு செல்ஃப் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்ற ஃபீலாக அவருக்கே கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்குபேஷன் ஒரு நல்ல ஆக்குபேஷன் இருக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் ஒரு ஆக்டிவிட்டி அல்லது ஒரு டாஸ்கில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கோலை வந்து நமக்கு காட்டும். ஓகேவா? இப்போது நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போகிறோம் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கோம், அதோடய ரிசல்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். என்ன தான் நமக்கு பாசிட்டிவ் ஃபீலிங் அதே போல் ஆர்கனைசேஷன் எல்லாமே இருந்தாலும் நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, ஒரு பர்பஸ்ஃபுல், ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி, ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் இருந்தால் தான் நம்மளால் நார்மலாக சர்வே பண்ண முடியும், இண்டிபெண்ட்டாக சர்வே பண்ண முடியும். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல், எந்த ஒரு ஆக்குபேஷனுமே நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் இண்டிபெண்ட்டாக சர்வே பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். யார் கூடவாவது இருந்தால் மட்டும்தான் நமக்கு சர்வே பண்ணணும்னு தோணும், இல்லாட்டி நமக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சர்வேகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ சோசியல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, ஏதாவது ட்ரிப்புக்கு போகிறது, அதே போல் கேம்ஸ் விளாட்றது, சோசியல் குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதே போல் ஏதாவது ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி பண்ணுறது. ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்ம கார்டனிங், புதுசாக வளர்க்குறது, ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்டனிங் பண்ணுறது மூலமாக பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதே போல் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கிறப்ப சோசியல் ஆக்டிவிட்டி, ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி. சோசியல் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம சொசைட்டியில் இன்வால்வ் ஆகுறது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு தேட்டர் போகிறதுன்னு வச்சுக்கலாம். ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டினா கார்டனிங் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு பர்சன் ரொம்ப நாள் இருக்கான் அப்படின்னா அவன் செல்ஃப் ஒர்த்தை ஃபீல் பண்ண முடியாது. அதே போல் அவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அதே மாதிரி எல்லா ஆக்குபேஷனுமே, எல்லா பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியுமே பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? நம்ம ஆக்குபேஷன் என்னென்னு பார்த்துட்டோம், பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் ஒரு சில நெகட்டிவ் ஆக்குபேஷன்ஸும் இருக்குது. நெகட்டிவ் ஆக்குபேஷன் அப்படின்னா நம்ம க்ரைம், அதே போல் நம்ம பீப்புள், மற்ற பீப்புளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் ஆக்குபேஷன். அதே மாதிரி நம்ம ஒரே ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஓபிடி, ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்லாம் பார்த்துருப்போம். நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒரே மாதிரி ஒர்க் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இந்த டிசீஸ்லாம் வரும், இந்த டிஸார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற சென்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நெகட்டிவாக இம்போஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சில்ட்ரன் விளையாடக்கூடிய கேமை போய் எல்டர்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதெல்லாம் நம்மளை விளையாட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுறது, அதே போல் நெகட்டிவ் மீனிங்காக கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தெரப்பியூட்டிக் ஆக்குபேஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ தெரப்பியூட்டிக் ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம்.
ஸோ ஒருத்தருக்கு பாசிட்டிவ் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் கை ஒர்க் ஆக மாட்டேங்குது, அவருக்கு வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் மீனிங்ஃபுல், ஓகேவா? அதே போல் அந்த ஆக்டிவிட்டினால் அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், அவருடைய ஆக்குபேஷன் ஃபங்க்ஷனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ அவரோட எபிலிட்டி கேபபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு தெரப்பியூட்டிக் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேபபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், அல்லது அவருடைய ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா அது தெரப்பியூட்டிக் ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்குபேஷனை எப்படி தெரப்பியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்குபேஷனுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதே போல் தெரப்பியூட்டிக் ஆக்குபேஷன் அப்படின்னா என்னென்னு பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாடா.